சங்கமென்றால் என்ன பொருள் சங்கமென்றால் எனக்கு உரியதை நீ தர மறுத்தால் அல்லது தராமல் நீங்க நின்றால் அதை கேட்பதற்கான வாய்ப்பு கேட்பதற்கான அதிகாரம் சங்கம் என்பது எனது அதிகாரம் சங்கம் என்பது எனது வாள் சங்கம் என்பது எனது கடயம் சங்கம் என்பது எனது ஆயுதம் அந்த ஆயுதத்தை அனுமதிக்க முடியாது நீ நிராயுதபாணியாக இரு எதையும் கேட்க முடியாதவனாய் இரு ஆணையாய் உமையாய் அடங்கி கிட என்பதுதான் முதலாளிகளுடைய விருப்பம் அதற்காகத்தான் சங்கம் அமைப்பதை எப்பாடுபட்டாவது தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சிஐடியும் சங்கம் அமைப்பதை என்ன விலை கொடுத்தும் அமைத்தே தீர்வோம் என்று இன்றைக்கு தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் சங்கத்தை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை நகரத்திலே பெங்களூரை நோக்கி செல்லக்கூடிய சாலையில் ஒரு அமைச்சர் பேசினார் பத்தாண்டுகளுக்கு முன்பே பேசினார் இந்த பெங்களூர் சாலை தொழிற்சாலைகளுக்கு என்று நேர்த்து விடப்பட்டிருக்கிற சாலை இந்த சாலையில் ஒரு செங்கொடியும் பறக்க அனுமதிக்க முடியாது என்று ஒரு அமைச்சர் கொக்கரித்தார் இன்னைக்கு பெங்களூர் சாலையில் செங்கொடிகள் பட்டளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது அனைத்து மல்டிநேஷனல் பறந்து கொண்டிருக்கிறது நாம் நினைத்தால் அது சாத்தியம் இதை சாத்தியப்படுத்தியவர்கள் யார் எந்த தியாகத்திற்கும் தயார் என்று இன்றைக்கும் கொடுமைகளை கஷ்டங்களை நாச நஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு போராடி கொண்டிருக்கிற தொழிலாளிகள் இதுதான் நம்முடைய பரம்பரை இதுதான் நம்முடைய பாரம்பரியம் இப்படித்தான் நாம் பெறுகிற உரிமைகளை நம்முடைய முன்னோர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள்